நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. எபிரேயர் 12:15, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடி ஏசாவை போல சீர்கட்டவனாயிராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏசா சீர்கட்டவன். இந்த சீர்கட்டவன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பானவன். ரெண்டாவது வார்த்தை, தேவனுக்கு உரியவனா இல்லாதவன். இந்த ஏசாவை போல வேதத்தில் துக்கமான ஒரு மனுஷனை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா, நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, நல்ல குடும்பத்தில் பிறந்து தேவனற்றவனாய் சீர்கட்டவனாய் தேவனுக்கு அந்நியனாய் தேவனுக்கு உரியாதவனாய் வாழ்ந்து தள்ளப்பட்டான் ஏசா. இப்போ நம்ம ஒரு ஆவிக்குரிய வீட்டில் பிறக்கலாம், பெற்றோர் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம், ஊழியக்கார குடும்பத்தில் கூட பிறக்கலாம். ஆக பிறப்பினால் நம்ம எதிர்காலம் சிறப்பாக அமையன்னு சொல்ல முடியாது. நாம் எப்படி தேவனோடு வாழ்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. நம் இருதயம் தேவனோடு எப்படி சரியா இருக்கிறது என்பதை வைத்து தான் ஆசீர்வாதம். அதனால வாலிப பிள்ளைகளாகட்டும் பெரியவராகட்டும், நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவை சரி பண்ணி அந்த உறவில் நீங்க பெஸ்டா இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, உங்க எதிர்காலம் பெஸ்டா இருக்கும். மிகவும் துக்கமான ஒரு மனுஷனுங்க இந்த ஏசா. சேஷ்டபுத்திரனுக்குரிய பாகத்தை இழந்துட்டானே. அந்த காலத்துல மூத்தவன் என்று சொன்னால் தகப்பனுடைய ஆசீர்வாதம் டபுள் போர்ஷன் இந்த மூத்த குமாரனுக்கு தான். அதை அற்பமான குழுக்காக இழந்துட்டான் பார்த்தீங்களா. இந்த உலக பிரகாரமான அற்பமான காரியங்களுக்கு, பாவ சந்தோஷங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு பேரின்பத்தையே இழந்து விடுகிற துர்பாக்கியசாலிகள் நிறைய இருக்கிறாங்க. சிற்றின்பத்துக்காக, ஃபேஸ்புக் காட்சிகளுக்காக, வாட்ஸ்அப் காட்சிகளுக்காக, ஆபாசங்களுக்காக, அருவறுப்புகளுக்காக பேரின்பத்தையே இழந்து விடுகிற அந்த துர்பாக்கியசாலிகளாக நம்ம யார் இருக்கப்படாது. சில பிறகு பார்த்துக்கலாம், வயசானவங்களுக்கு தான் இதெல்லாம், இன்னும் வயசு இருக்குது என்றெல்லாம் நினைக்கப்படாது. ஆக இந்த கொரோனா பீரியடில் வயசானவன் சாகிறாங்க, வாலிபனும் சாகிறான், சிறுபிள்ளைகளும் சாகிறாரு. சீனியாரிட்டி இல்லாத சாவு எப்போ வேணாலும் முடிவுக்கு வர்றது. அதனால் காலத்தை தள்ளப்படாது. ஆகவே இந்த ஏசாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பான வாழ்க்கைங்கிறத மனதில் வைத்து நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்திக்கிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.